வெல்கம் டு ஹபீஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? ஒரு விவேக்கோட மூவி பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து பணியாரம் 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 அப்படின்னு ஏதோ ஒரு டயலாக் இருந்துச்சு. ஸோ எனக்கு திடீர்னு பணியாரம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. நான் என் ஹபி கிட்ட கேட்கும் போது அவங்க கருப்பட்டி பணியாரம் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. எப்படி என்னென்ன வேணும்னு கேட்டப்போ வெறும் இட்லி மாவு மட்டும் போதும்னு சொன்னாங்க. ஸோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங்குங்கிற மாதிரி தெரிஞ்சது. சரி ஓகே, எனக்கு அதுவே செஞ்சு கொடு, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து இட்லி மாவில் கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து இந்த சேனல் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் டெய்லி வரும். ஓகே வாங்க, நம்ம வந்து ஹபீஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீஸ் கிச்சன். என்னடா இவன் இட்லி மாவில் குழிப்பணியாரம் செய்ய போகிறோம் பார்க்குறீங்களா? ஆமாங்க, இட்லி மாவு தான் பண்ண போகிறோம். மூணே மூணு பொருள் தாங்க தேவை அதுக்கு. இட்லி மாவு, கருப்பட்டி, அப்புறம் ஏலக்காய். ஏலக்காய் எதனால் போடுறோம்னா வாசனைக்காக போடுறோம். நான் போட மாட்டேன், ஏன்னா என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. நீங்கள் போடணுன்னா சேர்த்துக்கோங்க. ஓகேவா, வாங்க நம்ம ஹபீஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் அரை கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு தான் எடுத்துக்கேன். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கருப்பட்டியை காய்க்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு பேனில் எடுத்து வச்சு கருப்பட்டியை காய்க்க போகிறோம். கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மாவில் வந்து ஆல்ரெடி இதாக இருக்கும், நம்ம அதுக்கு ரொம்ப தனியாகவும் போயிடக்கூடாது. பாருங்கள் கருப்பட்டி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே அந்த மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் கலரே மாறிட்டு, அதை திக்னஸும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போது இதை நம்ம பனியார் செட்டில் போட்டு எடுக்கலாம். அதில் எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் இப்போ நம்ம மாவு ஊற்ற போகிறேன். நான் இப்போ திருப்பி போட்ட மாதிரி நீங்களும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். சிம்மில் வச்சு பண்ணாதான் கொஞ்சம் நல்லா வேகும். ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். அது புளி பணியாரம் இருக்காது, கறி பணியாரம் ஆயிரும். நீயும் அடை விட்டாலே பணியாரம் 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 விட்டுக்கோ. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சுவையான குழி பணியாரம் ரெடி. ஒரு ஸ்வீட் ஸ்டாலே 1 கிலோ 1 அதான சார் கதை. போடு 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 போடு. ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே. வெறும் இட்லி மாவு கருப்பட்டி மட்டும் போதும், கண்டிப்பா இது செம டேஸ்டா இருக்கும். இட்லி மாவு மட்டும் போதுமா தானே கேக்குறீங்க? கண்டிப்பா இட்லி மாவு மட்டும் போதும். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாள் ஈவினிங் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகைன். குழி பணியாரம் செய்வது எப்படி? இட்லி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பாக்கணும். இட்லி பணியாரம் இல்ல, அவரே கல்பிச்சாச்சு.